போட்டி இந்திய அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய உத்தரகாண்ட் சுரங்க விபத்து தொடர்பாகத்தான். தீபாவளியை இந்தியா முழுமைக்கு மக்கள் கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் சரியாக காலை 5:30 உத்தரகாண்ட் இருக்கக்கூடிய உத்தரகாசி பகுதியில் ஒரு சுரங்க விபத்து அப்படின்னு நடக்குது. இதில் 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொள்றாங்க. கிட்டத்தட்ட 17 அவங்க சுரங்கத்தில் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் மீட்பு அப்படின்றது அசாத்தியமான நிலையில தான் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிணறு எப்படி நேர்கோட்டில் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். ஒரு பக்கம் அவங்களால சுரங்கத்தை வந்து வர முடியாது, இன்னொரு பக்கம் முற்றிலுமாக சிதிலம் அடைந்து தொடர்ந்து சரிவு ஏற்பட்டே இருக்கு. இந்த சரிவு அப்படின்றது சாதாரண மண் கிடையாது, மிகப்பெரிய பாறைகள் கான்கிரீட் அப்படின்னு நிறைய கன பொருட்கள் வந்து அவங்கள இந்த சுரங்கத்துடைய ஒரு பக்கத்தை மூடிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட சுரங்க தொழிலாளர்கள் மிக குறுகிய இடத்துல வந்து சிக்கிக்கிட்டாங்க. அவங்களை மீட்கணும் அப்படின்னா 60 மீட்டர் ஆழத்துக்கு துளையிடணும். அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இந்திய விமானப்படை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் ரிக் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாருமே உதவி பண்ணாங்க. 400 மணி நேர உழைப்பு, 650 அதிகமான தொழிலாளர்களுடைய பங்களிப்பு, 12 அரசு துறை சார்ந்த நிர்வாகத்துடைய ஒத்துழைப்பு அப்படின்னு கடின முயற்சிக்கு பிறகு இந்த 41 தொழிலாளர்களும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இது இந்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி ஒரு மிக முக்கியமான பாடம். என்ன காரணம் அப்படின்னா, இது மாதிரி இந்தியா முழுமைக்கு இப்போ 21 சுரங்கப் பணிகள் நடைபெற்றிருக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக. இந்த சுரங்கங்களில் முக்கியமாக அவசர கால வழி அப்படின்றது ஏற்படுத்தப்பட்ட பிறகு தான் இது பாணியான ஆபத்தான சுரங்கப் பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வித சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான எந்த வசதியும் இல்லாதன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள், மீட்பு பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மனித நேயத்துக்கு வந்து அச்சுறுத்தல் தர மாதிரி இதனுடைய மீட்பு பணி இருந்தது. என்ன காரணம்னா, எந்த நேரமும் சரிந்து விழக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தது. ஆனால் அதையும் மீறி அவங்களை மீட்டது அப்படின்றது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த மீட்பு பணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தான்.